இஸ்லாமியர் ஒருவருக்கு முதன் முதலாக குடியரசுத் தலைவர் பதவி வழங்கியது பாஜக தான் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு பாஜக சார்பாக நடைபெற்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் அவரவர் கடவுளை வணங்குவதையே இந்தியா விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். பாஜகவில் அனைவருக்கும் இடம் உள்ளதாகவும் தமிழ்நாடு பாஜகவில் இஸ்லாமியர்கள் முக்கிய அங்கமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். இஸ்லாமியரான அப்துல் கலாமிற்கும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்திற்கும் குடியரசுத் தலைவர் பதவியை பாஜக வழங்கியதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். எனவே பாஜக அனைவருக்குமான கட்சி என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள். உண்மையான பாரதிய ஜனதா கட்சியில எல்லோருக்கும் இடம் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் முதலாக ஜனாதிபதியை போடுவதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது முதன் முதலாக அந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தது இஸ்லாமியர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.